ஹலோ, குட் மார்னிங். தேவசிகாமணி, ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் அப்படின்னா, இன்ட்ராடேக்கு கமோடிட்டிக்கு நம்ம வந்து என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாக்கா நம்ம வந்து ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்களோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி கமோடிட்டியோட லெவல்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடேயில் இன்றைக்கி கமோடிட்டி மார்க்கெட்டோட லெவல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 26/7/2019 ஜஷ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். எங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட நீங்களும் ஈக்விட்டி அண்ட் கமோடிட்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணோம் அப்படின்னா, எங்களோட காண்டாக்ட் நம்பர் 9962803710 இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட்டை கோத்ரூ பண்ணுங்கள், jashmiinvest.com. எங்களோட நெக்ஸ்ட் கிளாஸ் ஷெட்யூல் வந்து August 17th வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இஃப் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னாக்கா வந்து எங்களோட பேஜில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்ட்ராடே ப்ராடக்ட்டில் வந்து எப்படி எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன, ஈஸியாக எப்படி வந்து நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து கமோடிட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து காப்பர் எடுத்துக்கலாம். காப்பர் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து 448 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம வந்து இன்ட்ராடேக்கு வந்து 30 மினிட்ஸோட கேண்டில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏன் நம்ம வந்து 30 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா வந்து கமோடிட்டி மார்க்கெட்டோட டைம் டியூரேஷன் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து மார்னிங் வந்து 9:00 to 11:30 வரைக்கும் இருக்கிறதுனால, ரொம்ப நேரம் இருக்கிறதுனால இது நம்ம வந்து 1/2 hour கேண்டில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இதே நம்ம ஈக்விட்டி பண்ணுறோம் அப்படின்னும் போது 15 மினிட்ஸோட கேண்டில்ஸ் எடுக்கலாம். இது 1/2 hourன்றது ஒரு பெட்டரான கேண்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராடேக்கு வந்து நம்ம வந்து 1/2 hour கேண்டில் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து 1/2 hourோட கேண்டில். ஸோ இதில் வந்து ரெண்டு இண்டிகேட்டர் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு இண்டிகேட்டர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா வந்து சூப்பர் ட்ரெண்ட். ஸோ செகண்ட் ஒன் மீன்ஸ் இது எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து என்னென்னாக்கா வந்து இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது தான் வந்து சூப்பர் ட்ரெண்ட். அதே போல் க்ரீன் லைனில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இதில் என்னென்னாக்கா வந்து இதில் ரெண்டு பீரியட் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, சூப்பர் ட்ரெண்டோட பீரியட் வந்து 5 and 2.5 எடுத்துக்கலாம். இந்த பீரியடை நம்ம வந்து இதில் வந்து இன்செர்ட் பண்ணலாம். அதே போல் இது வந்து 23 டேஸோட மூவிங் ஆவரேஜ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டருக்கு மேலே வந்து ட்ராவல் ஆகும்போது கேண்டில் வந்து ட்ராவல் ஆகும்போது பையிங் சிக்னல் ஆகும். இந்த இண்டிகேட்டருக்கு கீழே வந்து கேண்டில் சிக்ஸ் ட்ராவல் ஆகும்போது செல்லிங் இண்டிகேட்டராகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னாக்கா இப்போ கரண்ட்டாக வந்து இந்த மார்க்கெட் வந்து இப்போ வந்து ட்ரெண்டு வந்து நெகட்டிவ் தான் இருக்குது. ஏன்னாக்கா வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் மூவிங் ஆவரேஜ் இது ரெண்டுத்துக்குமே கீழே தான் ட்ராவல் ஆகுது. அதனால் வந்து நம்ம வந்து இதை நம்ம வந்து செல்லிங்காக எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போ இன் பிட்வீனில் இங்கே பார்த்தீங்கனாக்கா வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கும் அந்த மூவிங் எக்ஸ்பென்ஷன் மூவிங் ஆவரேஜுக்கும் இன் பிட்வீனில் ட்ராவல் ஆகும்போது கேண்டல் ஸ்டிக் ட்ரேட் ஆகும்போது நம்ம அந்த இடத்துல ட்ரேடை அவாய்ட் பண்ணலாம். இன்கேஸ் வந்து இதே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனாக்கா வந்து சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு, அதனால் வந்து நம்ம ஷார்ட் சேலை எடுத்துக்கலாம். அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே மேலே வந்து ட்ராவல் ஆகிறதுனால பையிங்காக எடுத்துக்கலாம். அப்படி நம்ம வந்து சூப்பர் ட்ரெண்டை வச்சு போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஸ்டாப்லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சூப்பர் ட்ரெண்டோட ஆர் மூவிங் ஆவரேஜோட லெவல்ஸே நம்ம வந்து ஸ்டாப்லாஸாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதனுடைய ஸ்டாப்லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்து 450 தான் நம்மளுடைய ஸ்டாப்லாஸ் இன்ட்ராடே லெவலில். ஸோ இன்ட்ராடேல வந்து 450.40 இதனுடைய நம்மளுடைய ஸ்டாப்லாஸாக வச்சு நம்ம வந்து செல் போகலாம். அப்படி நம்ம செல் போகிறோம்னா நம்மளுடைய டார்கெட் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னாக்கா வந்து இதில் நம்ம வந்து பிவட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிவட்டை நம்ம வந்து ஆட் பண்ணாக்கா அது வந்து உங்களுக்கு வந்து லெவல்ஸை கொடுக்கும். ஸோ அந்த லெவலில் வந்து நம்ம வந்து அடுத்த லெவல்ஸ் எங்கன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பிவட்டில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிவட்டோட சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 448 ஆகும், செகண்ட் சப்போர்ட் 445-430 ஆகும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து காப்பரோட லெவல்ஸ். ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ். இன்ட்ராடேயில் நம்ம போகும்போது இது வந்து இந்த லெவல்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ். நம்ம ரெண்டு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா வந்து சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் தென் வந்து எக்ஸ்பென்ஷன் மூவிங் ஆவரேஜ். இது ரெண்டுத்தையுமே நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இன்ட்ராடேயில் வந்து ஒரு கிளியரான லெவல்ஸ் வந்து நமக்கு தெரியுது. ஸோ காப்பர் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நெகட்டிவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏன் அப்படின்னாக்கா வந்து டெய்லியில் நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இன்ட்ராடேயில் வந்து டெய்லியில் வந்து நமக்கு வந்து நெகட்டிவில் தான் வந்து ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியும் டோஜி போல் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஓவரால் ட்ரெண்டும் நெகட்டிவில் தான் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி வந்து இன்ட்ராடேயில் நெகட்டிவில் இருக்குது. இன்ட்ராடே நம்ம வந்து செல்லிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்.
ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ், செல்லிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் வந்து அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஜிங்க்கு. ஜிங்க் ஆனால் அதே போல் தான் வந்து 13 மினிட்ஸோட கேண்டில் செக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். இல்லை ஜிங்கில் வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்குது. இது வந்து ஒரு கிளியரான ஒரு செல்லிங் இண்டிகேட்டர் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ்ன்றது 192.50 வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம வந்து செல்லிங் போகலாம். ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ். இந்த இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வந்து 2 டேஸ் பேக் வந்து கிளியராக அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்லேயே ஃபார்ம் ஆகிட்டு இருந்திருக்கு, இங்கேயும் அப் ட்ரெண்ட்லேயே ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல போகும்போது நம்ம வந்து சூப்பர் ட்ரெண்டை ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம். அப்படியே டவுன் சைடில் வரும்போது மூவிங் ஆவரேஜை நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப்லாஸாக வச்சுக்கலாம், ட்ரெண்டு மாறுது. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் பிட்வீனில் ட்ராவல் ஆகுது. இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள், ஏன்னா கன்சாலிடேஷன் பீரியடாக இருக்குது. ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து கிளியரான இண்டிகேஷன் வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு, இதை நம்ம வந்து கிளியராக வந்து நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு செல்லிங். ஸோ இந்த ரெண்டு இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து லாஸ் வந்து பெருசாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் வந்து இங்கேருந்து உங்களுக்கு கிளியர் இண்டிகேஷன் கொடுக்குது. ஸோ இதனுடைய அடுத்த சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து இதை நம்ம வந்து பிவோட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய சப்போர்ட் லெவல் அடுத்து நம்ம பார்க்கும்போது ஸோ ஆக்சுவலாக சப்போர்ட் 2 வந்து ரீச் ஆகிட்டாங்க. சப்போர்ட் 2 ரீச் ஆகிட்டு ஃபர்தராக வந்து ஃபால் ஆகிட்டுருக்கு இது. ஸோ ஆனால் ட்ரெண்ட் ஸ்டில் வந்து ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் தான் இருக்குது. நம்ம செல்லிங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் 30 மினிட்ஸோட கிராஃப் இது. ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து ஸ்லைட்டாக வந்து செல்லிங்கெல்லாம் இருக்குது, பட் ஆனால் நியர் டு சூப்பர் ட்ரெண்டுக்கு அதாவது வந்து மூவிங் ஆவரேஜ் லைனை ஒட்டியே போகிறதுனால இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணலாம். ஸோ லைக் வந்து இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியர் செல்லிங்கில் இருந்திருக்கு. ஒரு 3-2 டேஸ் பேக் வந்து இங்கே வந்து நல்லா கிளியர் செல்லிங்கில் இருந்திருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு நியர்பை அதாவது வந்து எக்ஸ்பென்ஷன் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியே இருக்குது, அதனால் வந்து ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கீழே வந்த பிறகு நம்ம வந்து ஷார்ட் செல் போகலாம். இது ட்ரெண்ட் ஸ்டில் நெகட்டிவ், பட் இன்னும் நெகட்டிவ் வந்து கன்ஃபார்ம் ஆகாதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் கேஸோட லெவல்ஸ். இன்கேஸ் நேச்சுரல் கேஸ் வந்து மேலே போகுது அப்படிங்கும்போது பை அபவ் 155க்கு மேலே போகும்போது நம்ம வந்து பை பண்ணலாம். இது நேச்சுரல் கேஸ். அண்ட் தென் வந்து அடுத்து பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஓவரால் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போவுமே வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் அண்ட் எக்ஸ்பென்ஷன் மூவிங் ஆவரேஜை பார்க்கும்போது ஸ்டில் இஸ் நெகட்டிவ், பட் ஆனால் நியர்பை எக்ஸ்பென்ஷன் மூவிங் ஆவரேஜ் கிட்டே வரும்போது அதனால் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ட்ரேடை அவாய்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஷார்ட் செல் போகலாம். அப்படி நம்ம ஷார்ட் செல் போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 3913 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். அதாவது வந்து சூப்பர் ட்ரெண்டையே வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வந்து ட்ரேட் ஷார்ட் செல் எடுக்கலாம். கொஞ்சம் கீழே வந்த பிறகு போகலாம். அதாவது வந்து செல் பிலோ 3884 அந்த லெவலுக்கு கீழே வரும்போது நம்ம வந்து செல்லிங் போகலாம், ஷார்ட் செல் போகணும். அப்படி நம்ம ஷார்ட் செல் போகணும் அப்படின்னா நம்மளுடைய லெவல்ஸ் ஈஸியாக வந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்ம செல் போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பிவட் லெவல் அடுத்து சப்போர்ட் எங்கே இருக்குது, எது வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோமோ 3872 ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். அதே போல் செகண்ட் சப்போர்ட் வந்து 3833 அதாவது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சப்போர்ட் 2 அண்ட் சப்போர்ட் 1. ஸோ இந்த இடத்துல வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்ட்ராடே லெவல்ஸில் 3836 வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ் ஸ்டில். இதே நீங்கள் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து பை போகணும் அப்படின்னாக்கா நம்ம சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே போனால் தான் பை, பை அபோவ் 3913 அதுக்கு மேலே போனால் தான் பை. கரண்ட்டாக வந்து செல்லிங் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் செல்லிங் போகலாம். ஸோ இந்த ரெண்டு டூலை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நம்மளுடைய எக்ஸாக்ட் ஒரு டைரெக்ஷன் நமக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ சில்வரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் டைரெக்ஷன்லேயே இருக்குது, கிளியராகவே வந்து செல்லிங்கில் இருக்குது. இந்த சூப்பர் ட்ரெண்ட் அந்த எக்ஸ்பென்ஷன் மூவிங் ஆவரேஜுக்கு பிலோ தான் வந்து ட்ராவல் ஆகுது, அதனால் வந்து நம்ம செல் போகலாம். அப்படி நம்ம செல் போகிறோம்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் 41473 ஸ்டாப் லாஸாக வச்சு செல்லிங் போகலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. அதே போல் இந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜ் கூட ட்ராவல் ஆகிறதுனால இங்கே நம்ம ட்ரேட் எடுத்துருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுத்துருக்க முடியும். இப்போ நம்ம எடுத்தோம்னா ஷார்ட் செல். அப்படி நம்ம செல்லிங் போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது, எது வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம வந்து பிவட் மூலமாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம போகும்போது இதனுடைய சப்போர்ட் லெவல் இமீடியட் சப்போர்ட் லெவல் 41139 ஆகும். அதனுடைய செகண்ட் சப்போர்ட் லெவல் 4890 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயில் ட்ரெண்ட் இஸ் நெகட்டிவ். இன்கேஸ் நம்ம பை போகணும் அப்படின்னா பை அபவ் 41416க்கு மேலே போனால் தான் நம்ம வந்து பை எடுத்துக்கலாம். அப்படி நம்ம பை போகிறீங்க அப்படின்னா அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் 1
41.7 8 ஆகும், ரெசிஸ்டன்ஸ் 242.048 ஆகும் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கோல்டு, கோல்டுமே நமக்கு வந்து ஒரு கிளியர் இண்டிகேஷன் செல்லிங்கில் தான் இருக்குது. ஏன்னாக்கா வந்து அகைன் நம்ம அந்த டூலை யூஸ் பண்ணுறோம், அந்த டூல் மூலமாக நமக்கு வந்து செல்லிங்கான இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்கு. அதில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பர் டெண்டை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், 34.925 ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம வந்து செல் போகலாம். ஸோ ட்ரெண்டு ஸ்டில் நெகட்டிவ் கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயில். அதனுடைய லெவல்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்கா அகைன் நம்ம வந்து இந்த பிவட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிவட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லெவல்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். பிவட்டோட லெவல் சப்போர்ட் 1 34.692 ஆகும், சப்போர்ட் 2 34.567 ஆகும் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இஸ் நெகட்டிவ், பை போகணும் அப்படின்னா பை அபவ் 35.035 அதுக்கு மேலே போனால் தான் நமக்கு வந்து பையிங் வருது கோல்டை பொறுத்த வரைக்கும். அந்த தென் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நிக்கல். நிக்கல் வந்து இப்போ இது வரைக்கும் பார்த்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து செல்லிங் தான் இருக்குது, நிக்கல் மட்டும்தான் வந்து இப்போ பையிங் ட்ரெண்ட் வந்து பையில் இருக்குது. ஸோ இதில் மற்ற ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது நிக்கல் வந்து இந்த கிளியராகவே இருக்குது, இந்த இடத்துலாம் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு வந்து பை சிக்னல் கொடுத்துருக்கு. அதே போல் இங்கே டவுன் சிக்னல் டவுன் ட்ரெண்ட் வந்து கிளியராக கொடுத்துருக்கு. அதே போல் இந்த இடத்துல வந்து கிளியராக வந்து பையிங் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம பை போகலாம், இன்ட்ராடேயில் பையிங் தான் இருக்குது. அப்படி நம்ம பை போகிறோம்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் 988 நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 988 ஸ்டாப் லாஸாக வச்சு அங்கேருந்து பை போகலாம். அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு பிவட் ஆட் பண்ணிக்கலாம். பிவட் ஆட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவலை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 1000, அதனோட 1021 வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் சூப்பர் டென்னர் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், அங்கேருந்து நம்ம வந்து பை போகலாம். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பென்ஷன் மூவிங் ஆவரேஜ் 23 பீரியட் அண்டு சூப்பர் ட்ரெண்ட் இது ரெண்டுத்துமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கிளியரான டைரக்ஷன் நமக்கு கிடைக்குது. ஈஸியாக நம்மளால் வந்து ட்ரேட் பண்ண முடியும், பெரிய லாஸ் இல்லாமல் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து நிக்கலில் பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூஸாக இங்கே வந்து பை ட்ரெண்ட், கண்டினியூஸாக செல் ட்ரெண்ட், இப்போ வந்து கிளியராக வந்து பை ட்ரெண்ட், அந்த மாதிரி வந்து கிளியராக காட்டுது. அதே போல் எய்தர் இந்த இந்த மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணும்போதோ இல்லை சூப்பர் ட்ரெண்டை டச் பண்ணும்போது அந்த லெவலில் ட்ராவல் ஆகும்போது நம்ம வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு இண்டிகேட்டர் தான் இது. இந்த டூலை நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிஷன் என்னென்னா 30 மினிட்ஸில் பார்க்கறதுக்கான வந்து அட்வைசபிள், 15 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து 30 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கலாம். ஸோ இது இந்த டூலை யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you.